வெக்சின் போட போயிட்டு இருக்கோம். நான் எதிர்பார்க்கல இப்படி ஒரு ஃப்ளேவர்ல பால் இருக்கும் அப்படி சொல்லிட்டு. ஏ வாங்க இப்ப நம்ம குடிப்போம். ஐயோ என்ன காப்பாத்து தெய்வமே. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து காடியில் வந்து இந்த மாதிரி ஒயர் கண்ட மாதிரி இருக்கும். ஆமாம், ஏன்னா இப்போ நான் மைவியில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபுட் லைட்டு அதெல்லாம் போட்டிருக்கேன் ஆர்பிஜியோட. ஸோ அந்த ஒயர்லாம் ரொம்ப மெஸியாக இருக்குது. இப்போ வந்து அது எப்படி அழகாக ஆர்கனைஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணுறது அப்படி சொல்லி நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த அக்கௌண்ட் கன்சோல் இருக்குல்ல, அதை வந்து கழட்டிட வேண்டி தான். ஜஸ்ட் எல்லாமே பின்னு தான். ஸோ இந்த மாதிரி பின்னு தான், இதெல்லாமே அப்படியே கழட்டி விட்ற வேண்டி தான். உள்ளுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும், கையை உள்ளே வச்சு நீங்கள் இந்த மாதிரி இதை இழுக்கணும். இதுவும் ஆக்சுவலி பின்னு தான், இதுவுமே பின்னு தான். எல்லாமே மைவி ஃபுல்லாகவே எல்லாம் பின்னில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இதை இப்படி கழட்டிட்டு இந்த மாதிரி ஒயர்ஸ் இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒயர் பார்த்து எவ்வளோ ஒயர் இருக்குது. அப்போ அதெல்லாம் என்ன பண்ணணும், எடுத்து இதை இப்படி உள்ளுக்கு விட வேண்டியதான். இதை எடுத்து இப்படி உள்ளுக்கு விட வேண்டியதான். உள்ள விட்டு இதை கூட்டிடுவோம், கூட்டி தொங்கிட்டோம். கீழே இங்கே வந்தீங்கன்னா அந்த ஒயர் வந்து இங்கே கீழே இந்த இடத்துக்கிட்ட வந்துடும் பார்த்தீங்களா, உள்ளுக்கு ஒயர் இருக்குது. ஸோ என்ன பண்ணோம், அந்த ஒயர் கையை விட்டு இழுக்க வேண்டிதான். இல்லாமல் நான் போட்ட ஒயர் இங்கே வந்துருச்சு. இப்போ என்ன பண்ணோம், இந்த ஒயர் கையோட, சாரி நான் ஒத்த கையிலே வீடியோ எடுக்கணும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த ஒயரையும் இந்த தலையும் வந்து ஜாயின் பண்ணணும். இதை போட்டுட்டோமா, போட்டினதுக்கப்புறம் மீதி இருக்கிற ஒயர் எல்லாத்தையும் என்ன பண்ணணும், இந்த ஒயர் டைட்டை அதை வச்சு எல்லாத்தையும் ரேப் பண்ணிட வேண்டி தான். ஓகே, ஃபைனல் ஸ்டேஜாக என்ன பண்ணுங்க, இந்த ஒயர் எல்லாத்தையும் தூக்கி இதுக்கு பின்னாடி சொறி விட்டுற வேண்டி தான். அந்த பாக்ஸையும் தூக்கி அங்கே பின்னாடி வச்சுட்டு. ஸோ இந்த ஒயர் மட்டும் எதுக்கு வச்சுருக்கேன்னா வந்து இதுதான் வந்து அந்த ஆர்பிஜி லைட்டை வந்து மாற்றுறதுக்கு கண்ட்ரோல். ஸோ இதுதான் மெயின். அதுக்கப்புறம் அது ஒயர்லாம் கட்டினதுக்கப்புறம் இதை எடுத்து இப்படி சொறி விட்டுற வேண்டி தான். இப்போ பாருங்கள் நீட்டாக இருக்குது. முன்ன போட்டு போனால் ஒயர் இங்கேருந்து வந்து இந்த இடத்துல அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கோம், இந்த இடம் அப்படியே போயிட்டுருக்கோம். இப்போ என்ன பண்ணியாச்சு, எல்லாத்தையும் உள்ளுக்கு வச்சாச்சு. இன்னும் பார்க்க கொஞ்சம் நீட்டாக பர்ஃபெக்டாக இருக்குது. ஓகே, அந்த மாதிரி செஞ்சு முடித்தோடனே நீங்கள் என்ன பண்ணணும், இதே இந்த இடத்துல வச்சு அப்படியே அமுக்கி விட்டுற வேண்டிதான். அவ்வளோதான் வேலை, அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்குது. என்னென்னா ஒயர் இப்படியே போயிட்டுருக்கோம், இங்கே போயிட்டு இந்த இடம்லாம் ஒயராக கிடக்கும். இப்போது அழகாக வச்சாச்சு, உள்ளுக்கு கொண்டு போய் வச்சு ஒயர். அண்ட் தென் இதை போட்டுருது, இந்த அக்கௌண்ட் கன்சோல் போட்டுருது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒத்த கையில் கூட போட்டலாம், இப்படியே ஒத்த கையில் கூட போட்டலாம். அப்படியே வச்சுட்டு மெல்லமாக அமுக்குங்க லாக்காக. அதேமாரி இங்கே ஒரு லாக்கு, இங்கே ஒரு லாக்கு, கீழே இங்கே ஒரு லாக்கு, இங்கே ஒரு லாக்கு, இங்கே ஒரு லாக்கு, அவ்வளோதான். ரேடியோ போட்டுறது எப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு வீடியோவில் செஞ்சுருக்கேன், அதுக்கு இங்கே நான் கார்ட் கொடுக்குறேன், நீங்கள் போய் தட்டி பார்த்துங்க. பால் என்ன விதமாக குடிச்சிக்கோங்க, சாக்லேட் பால், ஸ்ட்ராபெரி பால், வேறு என்ன அது வெண்ணிலா, வேறு என்னென்னமோ நிறைய வித பால் இருக்குது. பேசிக்கலி நான் பால் குடிக்க மாட்டேன், எனக்கு அதனால் பால் டீட்டெயில் எதுவும் தெரியல. பட் ஆனால் நான் எதிர்பார்க்கல இப்படி ஒரு ஃப்ளேவரில் பால் இருக்கும் அப்படி சொல்லிட்டு. என்னன்னு கேட்குறீங்களா, எக்ஸைட்டடாக இருக்கீங்களா, சரிங்க பாருங்க. ஸோ என்ன போட்டிருக்குன்னா சூசு பர்பரிசு டுரியான் அப்படி போட்டிருக்கு, டுரியான் ஃப்ளேவர் மில்க் அப்படின்ட்டு. இதை நினச்சி பார்க்கும் போது அப்படி இருக்குது, எனக்கு என்ன கலந்து வச்சுருக்கானுங்க தெரில. டுரியான் சீசன் இருக்குது ஆனால் அதுக்குன்னு இப்படியா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ வாங்க நம்ம வந்து இதை குடித்து பார்த்துட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. குடிக்கிறது மணிக்கு இதை நல்லா குளிக்கலாம். ஏ வாங்க இப்போ நம்ம குடிப்போம். ஏக்கோனுக்கு அதுக்கும் டுரியன் ஸ்மெல்லு செம்ம ஹெவியாக இருக்கு. ஐயோ உள்ளுக்கு பாருங்க, இப்படி தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் ஊத்துறேன். போதும், நான் மாலி குடிக்க மாட்டேன், உள்ள பாருங்க எப்படி.
உள்ளுக்கு பாத்தீங்களா எப்படி இருக்கு, ஏதோ ஆரஞ்சு ஜூஸ் மாதிரி இருக்கு. இப்போ அதை குடிச்சு பார்த்துட்டு சொல்றேன் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஐயோ என்னை காப்பாத்து தெய்வமே. துரியன் ஸ்மெல் செம்ம ஹெவி. அது காடி ஏக்கவுண்ட்க்கு ஊற்றும் போது பயங்கரமாக அடிச்சிச்சு. அண்ட் தென் குடிக்கும் போது அதே மாதிரி டுரியன் ஸ்மெல் தான் இருக்குது. இது வந்து இந்த பாட்டிலில் விற்கிற ஆரஞ்சு ஜூஸ் நீ வாங்கி குடிச்சா அப்படி இருக்கும். அந்த மாதிரி நல்லா திக்காக இருக்குது. நான் பயந்துகிட்டே இருந்தேன், ஏன்னா பால் நான் குடிக்க மாட்டேன், பால் ஸ்மெல் ஹெவியாக இருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த டுரியன் ஸ்மெல் வந்து செம்மையாக டொமினேட் பண்ணுது. கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்குது, ஆனால் ரொம்ப க்ரீமியாக இருக்குது இந்த இந்த டுரியன் ஃப்ளேவர் மில்க் ஃப்ரம் பேருனா நிலோஃபா அங்கு அப்படின்ட்டு. குடிக்கலாம் பட் ஆனா ஓகே ஓகேயா இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம் பட் ஆனா வாங்கி குடிக்கிற அளவுக்கு என்னால முடியல. ஒருவேளை உங்களுக்கு அப்படின்னு தெரியல, உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வாங்கி பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நான் இதே மாதிரி இன்னும் புதுசா வேற ஏதாவது லிமிடெட் எடிஷன் ஃபுட்டோட வந்து ரிவ்யூ பண்றேன். வேக்சின் போட போயிட்டுருக்கோம். ஹாய் கைஸ், ஸோ நான் வேக்சின் ஃபர்ஸ்ட் டோஸ் எடுத்துட்டேன். எனக்கு எடுத்தான் சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து 22ஆம் தேதி 7ஆம் மாதம், அதாவது நேற்று தேர்ஸ்டே எடுத்துகிட்டு வந்தேன். என்ன ஊசி பார்த்தீங்கன்னா ஃபைஸர், எங்கன்னா ஜிஹெச் கிளாங்கில் எடுத்தது. இன்றைக்கு வந்து 23rd July 7ஆம் மாதம் ஃப்ரைடே. ஸோ இன்றைக்கி வரைக்கும் பெருசாக எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இல்லை. லைட்டாக இந்த சைடு கை மட்டும் தூக்க முடியல, ஆனால் வலின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இல்லை. கொஞ்சம் பாரமாக இருக்குது பட் ஆனால் குத்திருக்காங்க, காசர் டோஸ் குத்தாமல் உங்களுக்கு எதை குத்திருக்காங்க. ஸோ இவ்வளோதான் என்னால் தூக்க முடியுது. கையை மேலே வரைக்கும் தூக்கிறதுக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, ரொம்ப மேலே தூக்கும் போது கொஞ்சம் லைட்டாக வலி இருக்குது. 2வது டோஸ் வந்து 21 நாள் சென்று. ஸோ நான் போய்ட்டு அங்கே எடுத்துகிட்டு வந்து போடுறேன். எல்லோரும் வேக்சின் போடுங்க, சீக்கிரத்தில் எல்லாம் சரியாக வரட்டும். இன்றைக்கி 15,000 கேஸு. அப்புறமா இந்த கொரோனா வந்து நம்ம ஊர் விட்டு போகணும், இந்த உலகத்து விட்டு போகணும், எல்லோரும் ஹாப்பி லைஃப்க்கு பேக் டு நார்மல் வருவோம். சி யூ கைஸ், இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஞாபகமாக திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சி சேனல் லைக் பண்ணிவிடுங்க. பை கைஸ்.